காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க ராஜினாமா செய்ய போவதில்லை என பாராளுமன்ற அதிமுக எம்பிக்கள் குழு தலைவர் டாக்டர் பி வேணுகோபால் தண்ணீர் நீர்மூர் பந்தலை செங்கோட்டத்தில் திறந்து வைத்த போது பேசினார். வேண்டுமென்றால் திமுகவினர் கனிமொழி உள்ளிட்ட தங்களது 4 எம்பிக்களின் பதவிகளை ராஜினாமா செய்ய சொல்லட்டும் என தெரிவித்தார். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க அதிமுகவினர் ராஜினாமா செய்ய போவதில்லை என்று பாராளுமன்ற அதிமுக எம்பிக்கள் குழு தலைவர் டாக்டர் பி வேணுகோபால் தெரிவித்தார். சென்னை அடுத்த செங்குன்றத்தில் கோடை வெயிலை பொதுமக்கள் சமாளிக்க தண்ணீர் நீர்மூர் பந்தலை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்த போது அவர் பேசினார். அப்போது பேசிய அவர், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காததற்கு திமுக, பாஜக, காங்கிரஸ் கட்சிகள் தான் காரணம் என்றார். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க அதிமுக தொடர்ந்து போராடும் எனவும், காவிரி மேலாண்மை வாரிய விஷயத்தில் திமுக தான் கை கட்டி வாய் மூடி மௌனியாக இருந்தது, வேண்டுமென்றால் திமுகவினர் கனிமொழி உள்ளிட்ட தங்களது 4 எம்பிக்களை பதவிகளை ராஜினாமா செய்ய சொல்லட்டும் என டாக்டர் பி வேணுகோபால் காட்டமாக தெரிவித்தார். அது வேற டெக்னிக்கலா காலதாமதாகும் கூடிய அதை போராடி பெற வேண்டும் என்பதுதான் எம்பியாக என்னுடைய குறிக்கோள். வழிய நீ சொல்ற மாதிரி ரிஜைன் பண்ணி, ஏன் நீ ரிஜைன் பண்ணிட்டு போய் நீ 12 4 எம்பியர் பண்ண சொல்ல வேண்டியதானே? ஏன் பண்ண சொல்லல? ஏன் கனிமொழி இல்லையா, திருச்சி சிவா இல்லையா, அப்புறம் அந்த பேர் தாம்பரம் பேர் இந்த தாரு பேர் இருக்காரு, அவரு கலையில 4 பேர் எம்பி இருக்காங்க, ஏன் பண்ண சொல்ல வேண்டியதானே? நான் கேட்கறதெல்லாம் 10 நீங்க இருக்கும் போது மத்திய அரசு என்ன பண்ணீங்க? இதை யாரும் ஏமாத்துறது இந்த நாடகம்? இவெல்லாம் இப்படி திமுக இந்த நாட்டில் ஏன்னா அவங்களுக்கு பத்திரிகை இருக்குது, டிவி இருக்குது, எல்லாம் வச்சு உட்காந்து பேசிக்கிறாங்க. ஏன்னா நம்ம பக்கம் ஒரு டிவியும் பத்திரிகை இல்லையா? எங்கள் செய்தி சொல்கிறது யார்? உங்களை மாரி பத்திரிகையில் தான் உண்மையாக இருந்தால் நியாயமாக மனசாட்சி தொட்டால் இந்த செய்தியை வெளியப்பட முழுக்க முழுக்க காரணம் காவிரி இந்த மேலாண்மை கொண்டு வர பொண்ணுக்கு திமுக தான் காரணம் என்று பத்திரிகை நீங்கள் வெளி தெரியப்படுத்த வேண்டும் என்று கூறி இந்த நல்ல நிகழ்ச்சியை பார்த்து அனைவருக்கும் நன்றி.